ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் இண்டியன் மணி .com. ஸோ ஃபைனலாக நம்ம ஆயில் மில் பிஸ்னஸ் ஒர்க் ஷாப்க்கு வந்திருக்கோம். ஆயில் மில் பிஸ்னஸ் பற்றி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்டபிள் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். அது மட்டும் இல்லாமல் கொரோனா டைமில் நிறைய பிஸ்னஸ் டவுனாக இருக்கும் போது இந்த ஒரு பிஸ்னஸ் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராஃபிட்டபிளாக போயிட்டு இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஆயில் மில் பிஸ்னஸ் பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சாகணும். ஸோ அதுக்காக இந்த ஒர்க் ஷாப் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் ஷாப் வந்து பெங்களூரில் இருக்கிற ஹெப்பால் ஏரியாவில் இருக்குது. அண்ட் இந்த ஒர்க் ஷாப்பை நடத்துகிறவர் மிஸ்டர் ராஜசேகரன். மேடம், எந்த ஒரு தொழிலையுமே வந்துட்டு நீங்கள் இமீடியட்டாக ப்ராஃபிட்டுன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணுறதை விட எவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகி நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம அதில் எவ்வளோ ஈடுபடுறோம், நம்ம அதை எவ்வளோ விரும்பி அந்த தொழிலை செய்கிறோன்றது தான் முக்கியமானது. வந்து அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிடும். அதில் எந்த ஒரு தொழிலையுமே வந்து இன்வால்மெண்ட் இல்லாமல் வெறும் கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்கா எந்த பிஸ்னஸுமே வந்து ப்ராஃபிட் இருக்காது. எல்லா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம அதுக்குள்ளே போயாகணும். அதை விரும்பி நம்ம செய்தோம்னா 100% சக்ஸஸ் ஆகும். இது என்னுடைய அனுபவம். சொல்லணும்னா எங்கள் பெரியவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இது. மக்கள் எதுக்காக ஆரம்பிக்கிறாங்கன்றது வந்து அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நான் ஆரம்பித்தது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா நோய்கள் இப்போ அதிகமாகிடுச்சு. அதிக நோய் இப்போ எங்கள் தாத்தா இருக்கிற சமயத்தில் எங்கள் அப்பா இருக்கிற காலங்களெல்லாம் வந்துட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொன்னாக்கா வருஷத்தில் ஒரு முறை பேசிக்குவாங்க பெரியவங்க, அந்த ஊரில் இருக்கிற அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க. ஒரு பிபி அதாவது பிளட் ப்ரெஷர் வந்து ரத்த கொதிப்பு அப்படின்றது வந்து 100 அந்த மாதிரி பேசிக்குவாங்க. பார்த்ததில்லை நாங்கள்லாம். அப்போ நாங்கள்லாம் பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னீங்களே 8வது 9வது எல்லாம் படிக்க சொல்ல, அதாவது வந்துட்டு 1978 79 அந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது தூரமாக பேசுவாங்க. அங்கே இருக்கிறவருக்கு இப்படி ஆயிருக்கு, இங்கே இருக்கிறவருக்கு அப்படியா இருக்குன்னு. இன்னைய சூழ்நிலையில் வீட்டில் 2 இருக்கிறாங்க, ஏதாவது ஒரு பேஷண்ட், சுகர் இல்லாதவங்க யாராவது வீடு இருக்கா, தைராய்டு இல்லாதவங்க ஏதாவது வீடு இருக்கா, ஒரு வீட்டில் 4 இருக்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் தினமும் மாத்திரை சாப்பிடக்கூடிய ஆளாக இருப்பாங்க. மரம் வந்துட்டு இவ்வளோ திக்னஸில் உள்ளே உட்கார வச்சுருப்பாங்க. அந்த மரத்தை இங்கே ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணால் இந்த மரம் வந்துடும், தனியாக வேறு மரம் போட்டுக்கலாம். இவ்வளோவே தான் கிணம் இருக்கும், லைஃப் வராது. உலக்க வந்து சின்னது இருக்கும், இவ்வளோ பெரிய உலக்கம் இருக்காது. பேர் வந்து நந்தகுமார். நான் வந்து விழுப்புரத்துலேருந்து வரேன். இங்கே வந்து ஸ்ரீ கங்கா ஆயில் மில்லில் வந்து எப்படி ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஒர்க் ஷாப் மாரி கண்டக்ட் பண்ணாங்க. இங்கே வந்து நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா எப்படி கோல்ட் ப்ரெஸ்லேருந்து உடன் ப்ரெஸ்லேருந்து எப்படி ஒவ்வொரு ஆர்கானிக் ஆயிலையும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு தெரியாது. ஆனால் ஆர்கானிக் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்துருக்கேன். ஓகே, ஒரிஜினாலிட்டி அப்படின்னு சொல்லி நான் கடையிலலாம் பைலாம் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மில்லட் ஒரு மல்லாட்டையிலேருந்து நம்ம ஆயில் எடுக்கிறது எப்படின்ட்டு கண் எதிர்க்கு இப்போ தான் நான் பார்த்து கற்றுக்கிட்டேன். இதுக்கு ஹெல்ப் பண்ண இந்தியன் மணி பேஜ் ஃபினான்ஷியல் பேஜுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார் வணக்கம் சார், என் பேர் எம் சத்யநாராயணன் சொல்கிறாங்க. ஓகே, சென்னையில் இருந்து வரேன். நான் எஸ்எம்எஸ் ஃபுட்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கேன். நான் புதுசாக வந்து எடிபிள் ஆயில் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்து ஆன்லைன் சர்ச் பண்ணப்போ வந்து இந்தியன் மணி .com பார்த்தேன். சர்ச் பண்ணி அப்புறம் வந்து ஆன் பண்ணி பேசினேன். பேசினோடனே மாதிரி வந்து அது பெங்களூரில் இந்த மாதிரி வந்து ஒரு ஆயில் மில் வந்து டைரக்ட் ட்ரைனிங் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் சார் வந்து ஓகே என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆயில் மில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, வந்து அது ஓகே ரா மெட்டீரியல் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அது எப்படி அரைக்கிறது, அதுக்கு எப்படி வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது, எல்லாம் ஏஜ் விட்டு நல்லா வந்து
வந்து அருமையாக என்கொயரி பண்ணி கொடுத்தாங்க சார். ஸோ அந்த ட்ரைனிங் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஓகே, அந்த ட்ரைனிங் கொடுத்த வந்து வந்து ஓகே வந்து IndianMoney.com ப்ளஸ் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நம்ம எண்ணெய் ஒரு வருஷம் வச்சுக்கலாம், நம்ம எந்த ஃபால்ட்டுமே வராது, தாராளமாக அடைச்சி வச்ச பாட்டில் நீங்கள் வைக்கலாம். எண்ணெய்ன்னு இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை 2 மணி நேரம் நீங்கள் வெயிலில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் எண்ணெய் கிடையாது. இப்போ எண்ணெய் ஆட்டிட்டு மாய்ச்சர் கண்டென்ட், எண்ணெயில் வந்து மாய்ச்சர் கண்டென்ட் எடுக்க முடியாது உங்களால். பருப்பில் கொட்டையில் வந்துட்டு, கடலை கொட்டையில் வந்துட்டு 7 இருக்கலாம் மாய்ச்சி, 7 மாய்ச்சர்லேருந்து 8 மாய்ச்சர் இருக்கு இருக்கலாம். இப்போ நான் வந்து 12 மாய்ச்சர் இருந்தாலும் நான் எண்ணெய் ஓட்டுவேன். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, 12 மாய்ச்சரில் எண்ணெய் எடுக்கிற சமயத்தில் தண்ணி குறைவாக பயன்படும் அதுக்கு. 7 மாய்ச்சர் இருக்கிற சமயத்தில் நம்ம போட்டோம்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் அதுக்கு. ஆனால் எடுக்கலாம் அப்படின்ட்டு மாய்ச்சர் அதிகமாக இருக்கிறது எண்ணெயே ஜாஸ்தி எடுக்கக்கூடாது. பருப்பை நல்ல காய வச்சு தான் எடுக்கணும். காய வச்சு எடுத்தோம்னா அதனுடைய வாழ்நாள் அதிகமாக இருக்கும், லைஃப் டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும், குவாலிட்டி நல்லா இருக்கும். நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் பர்சனா மாறணுமா, கண்டிப்பா நீங்க ஆயில் மில் பிசினஸை வந்து ஆரம்பிக்கலாம். எங்களோட இந்த ஒர்க் ஷாப் பார்த்துட்டு உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் நீங்க கிளியர் பண்ணி உங்களோட பிசினஸ்ல வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி வேற டாபிக்ஸ்ல இல்ல வேற பிசினஸ் ரிலேட்டட் ஏதாச்சும் உங்களுக்கு ஒர்க் ஷாப் தேவைப்படுது, இல்ல நீங்க வந்து எங்களோட ஒர்க் ஷாப்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்களோட டீமை நீங்க மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி நிறைய பிசினஸ் ரிலேட்டட் கோர்சஸ் வந்து எங்களோட IndianMoney.com ஆப்ல இருக்கு. யாரெல்லாம் இந்த ஆப் வச்சு இல்லையோ அவங்க வந்து தயவு செஞ்சு இந்த ஆப்பை போய் இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான பிசினஸை பத்தி லேர்ன் பண்ணி பெனிஃபிட்ஸ் ஆயிக்கோங்க. அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் மீ சைனிங் ஆஃப் பாலசரஸ்வதி, கெட் வைஸ், பிரேக் ஃப்ரீ.